எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா விஷன் கேயா நம்பகமான பார்வை उड़ காங்கோ நாட்டுல பாத்தீங்க அப்படினா டெஹ்ரான் அப்படிங்கற ஒரு இடத்துல பாயமாச்ச கடக்கிற விதமாக ஒரு சிறிய பாலம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது இந்த பாலத்தினுடைய திறப்பு விழா அண்மையில் இடம்பெற்ற வேளையில ரிப்பன் பெட்டி திறக்கப்பட்ட போது பாலத்துல அதிகளவான மக்கள் நின்றதால ரிப்பன் பெட்டிய அடுத்த நொடி இந்த பாலம் பாலம் தாங்காம இரண்டாக உடைந்த சம்பவம் வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பாலத்தின் மீது இருந்த அதிகாரிகள் மக்கள் எல்லாரும் ஓட்டம் பிடிச்சதால யாருக்குமே எந்த சேதமும் ஏற்படல இந்த பாலம் ரிப்பன் பட்டும் போது இடிந்து விழுற காட்சி இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே வைரலாக பரவி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் யுக்ரைனின் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றார் அப்படினு சொன்னா ரஷ்யா எங்க கிட்ட இருந்து கைப்பற்றிய இடங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்க மீண்டும் கைப்பற்றி விட்டோம் அப்படினு சொல்லி சொல்றாரு யுக்ரைனினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவிடம் இருந்து தன்னுடைய இடங்களை மீண்டும் கைப்பற்றி உள்ளதாக சொல்லியிருக்காரு இதேபோல ஜெலன்ஸ்கி திரும்ப பெற்ற இடங்களின் பெயர்களை சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்லலையா அண்மைய நாட்கள்ல யுக்ரைன் தன்னுடைய பாதுகாப்பை இன்னும் கடுமையாக்கி இருக்கு இந்த நிலையில தீவிரமடையும் யுக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யாவின் தாக்குதலால யுக்ரைனினுடைய முக்கியமான நகரங்கள் வந்து பல கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக ரஷ்யா கைப்பற்றி வராங்க இந்த நிலையில யுக்ரைனில் ரஷ்ய படைகள் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை ரஷ்யாவுடன் இணைக்க கோரும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தும்படி வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி ரஷ்யா ஆளும் கட்சி முன்மொழியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனால் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை மீட்கிறதுக்கு யுக்ரைன் ராணுவம் தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளதாக ஒரு பக்கம் செய்தி வெளியாகி இருக்கிறது இது இப்படி இருக்க 2.5 மில்லியன் யுக்ரைன் மக்கள் வலுக்கட்டாயமாக ரஷ்யாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிகாரிகள் ஐநாவிடம் தெரிவித்திருக்கிறாங்க ஐநாவிற்கான யுக்ரைன் துணை தூதுவர் கிறிஸ்டியானா ஹயோவிசைன் கூறுகையில் யுக்ரைனிய மக்கள் ரஷ்யா அல்லது ரஷ்ய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் அங்க மக்கள் கொல்லப்பட்டும் சித்திரவதைக்கு உள்ளாகியும் வராங்க அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க மேலும் 38,000 மேற்பட்ட குழந்தைகள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாகவும் ஐநாவிற்கான யுக்ரைன் துணை தூதுவர் சொல்லியிருக்காங்க சரி இதுதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் இன்னும் பல சூப்பரான செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன்